Nimmati Property Management. Contact 766-700-899. MRL Realty Private Limited Nirvanathin, Panirandam Aandu Kondattam. OMRL DTCP Approved Villa Plots, Vaddi Illa Maatha Thavanaiyil Vaangi Magizhungal. ISO 9001-2015 Saandhudhal Petra Nirvanam. Contact 9962-888-888. சமீப காலமாக நிறைய பேர் ரம்மி ஆன்லைன் விளையாட்டில் பல லட்சங்களை இழந்து உயிரிழக்கிறது தொடர்கதையாகிட்டே வருது. இதுக்கு அரசும் தடை விதிக்கணும், சில நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நிறைய அறிக்கைகளை வெளியிட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஒரு பெண்மணி பல லட்சங்களை ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் இழந்து தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க. சென்னை மணலி புதுநகரை சேர்ந்தவர் பாக்யராஜ். இவரோட மனைவி பவானி. ரெண்டு பேரும் கடந்த 6 வருடங்களுக்கு முன்னாடி காதல் திருமணம் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு 3 வயசில் மெகாடிக் பேரிஸ், 1 வயசில் நோயல் கிறிஸ்னு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. பாக்யராஜ் கந்தஞ்சாவடியில் இருக்க ஹெல்த் கேர் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வராரு. திருமணத்துக்கு அப்புறமா மன வாழ்க்கை பவானிக்கு இனிமையாக தான் இருந்திருக்கு. இந்த நிலையில் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பவானிக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. எப்பயும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க. பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணம் கட்டி விளையாடுறத பவானி பழக்கமாக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தொடர்பா வர விளம்பரங்கள் அவருக்கு அதுல அதிக ஆர்வத்தை தூண்டியிருக்கு. இதனால பல்வேறு வழிகளிலையும் பணத்தை தயார் செஞ்சு பவானி ரம்மி விளையாட்டுல மூழ்கினாங்க. இதுல அவருக்கு பண இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா பவானி ரம்மி விளையாட்டுக்கு முழுமையா அடிமையானதுனால அதுல இருந்து அவங்களால மீள முடியல. பவானி ரம்மி விளையாட்டுல அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிறத பார்த்த அவருடைய கணவர் பாக்யராஜ் மற்றும் அவருடைய பெற்றோர் அவங்கள கண்டிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட பேச்ச பவானி கேட்கல. பவானிக்கு 2 தங்கைகள் இருக்காங்க. முதல் தங்கை பாரதி எண்ணூர்லயும், 2வது தங்கை கவிதா பெரிய பாலத்திலையும் வசிச்சுட்டு வராங்க. 2 பேர்கிட்ட இருந்தும் தலா 1.5 லட்சம் பணத்தை பவானி வாங்கியிருக்காங்க. இந்த 3 லட்சம் பணத்தையும் தன்னோட வங்கி கணக்குல செலுத்தி ஆன்லைன் ரம்மி விளையாட்டுல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. தங்கை பாரதி கிட்ட இருந்து கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடியும், தங்கை கவிதா கிட்ட இருந்து 4 மாசத்துக்கு முன்னாடியும் பவானி பணத்தை வாங்கி ஆன்லைன் ரம்மி விளையாட்டுல ஈடுபட்டு மொத்தமா பணத்தை இழந்திருக்காங்க. வீட்டுல இருந்த தன்னோட 20 பவுன் நகைகளை வித்து வங்கி கணக்குல செலுத்தியும் பவானி ரம்மி விளையாட்டுல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நகைகளை வித்து பணம் லட்சக்கணக்கில் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ரம்மி விளையாட்டுல செலுத்தி பணத்தை இழந்திருக்காங்க. இப்படி ஆன்லைன் ரம்மி விளையாட்டு மூலமா 20 லட்சத்துக்கும் மேல பவானி பணத்தை பறிகொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது தொடர்பாக கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி தங்கை பாரதி கிட்ட முறையிட்ட பவானி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ அவர் பவானிக்கு ஆறுதல் கூறியதோட இதற்கு மேல ஆன்லைன் ரம்மி விளையாட்டுல ஈடுபடாத அப்படின்னு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுல பணத்தை இழந்த பவானி ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. இந்த நிலையில நேற்று இரவு பவானி கணவர் மற்றும் குழந்தைகளோட வீட்டுல அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இரவு 8:30 அளவுல குளிச்சுட்டு வரதா சொல்லிட்டு போன பவானி ரொம்ப நேரமா அறைய விட்டு வெளியில வரவே இல்லை. இதனால சந்தேகம் அடைந்த கணவர் பாக்யராஜ் அறைக்குள்ள சென்று பார்த்தப்போ அங்க பவானி தூக்குல தொங்கிய நிலையில இருந்தாங்க. இதனால கடும் அதிர்ச்சி அடைந்த பாக்யராஜ் பவானியை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருக்காரு. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பவானி இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பவானியோட கணவர் பாக்யராஜ் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதுருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா மணலி புதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா பவானியோட உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டுல பணத்தை இழந்த பலரும் தற்கொலை செஞ்சு கொண்டுள்ள நிலையில குடும்ப தலைவியாக இருந்த 2 குழந்தைகளோட தாய் இளம் வயதிலேயே லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து தற்கொலை செஞ்சிருக்கிறது கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தற்கொலை செஞ்சு கொண்ட பவானி BSc கணிதம் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க. ஆன்லைன்ல ரம்மி மாதிரியான பல விளையாட்டுகளும் அணிவகுத்து வந்துகிட்டு இருக்கு. இது போன்ற விளையாட்டுகள்ல படிச்ச இளைஞர்கள் பலரும் பணம் கட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தொடக்கத்துல விளையாட்டா தெரியும், இந்த ஆன்லைன் விளையாட்டு போக போக அடிமையாக்கி அதுல மூழ்க செஞ்சிடும் அப்படிங்கறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். இதை கருத்துல வச்சுக்கிட்டு ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் 2 குழந்தைகளோட தாய் ஆன்லைன் விளையாட்டுக்கு பலியாகி இருக்காங்க. இதனால பொதுமக்கள் உயிரோட விளையாடுற ஆன்லைன் விளையாட்டுகளை முழுமையா தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை மேலும் வலுப்பெற்றிருக்கு.